அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையே பேச்சுவார்த்தை என்பது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு டி ஆர் பாலி தலைமையிலும், அதே போல கே நேரு, ஐ பெரியசாமி, பொன்முடி, ஆர் ஆசா, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய குழு உறுப்பினர் எம் சி சம்பத், அதே போல சண்முகம், கனகராஜ், குணசேகரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக இந்த 4 பேர் குழுவினர்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த முறை பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது 5 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 தொகுதிகளில் ஏதேனும் 2 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் மதுரை, கோவை ஆகிய தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை மதுரை தொகுதியை திமுகவிற்கே வழங்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதே போல கோவை தொகுதி என்பது பொறுத்தவரையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டால் கோவை தொகுதி வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த 2 தொகுதிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்குவார்களா அல்லது வேறு ஏதேனும் தொகுதிகளை வழங்க இருக்கிறார்களா என்பது தொடர்பான முடிவுகள் குறித்தாக தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படும் என்றும் தகவல் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் தற்போது வரையிலும் வரவில்லை. முதலமைச்சர் ஒருவேளை அண்ணா அறிவாலயம் வந்தால் இன்று இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டு தொகுதி கையெழுத்து என்பது இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை கட்டது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.